மீண்டும் ஒரு நாளுக்குள் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளில் நாம் பிரார்த்தனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு அல்லது தியானத்துக்கு கடந்து போவதற்கு முன்பாக உலகத்தில் உள்ள செய்திகளை எல்லாம் கேட்டு ஒவ்வொரு இதயங்களும் வேதனை தூக்க துயரத்திலே இருக்கிறது. ஏனென்றால் உலகமே இப்பொழுது ஒரு போர் சூழலிலே இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். வளைகுடாவிலே இப்பொழுது சீனாவின் போர் கப்பல்களும் அங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவின் போர்க்கப்பல்கள் இரண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்படியானால் என்ன சூழ்நிலை? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் தான் இப்பொழுது யுத்தம். ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ஆசியாவிலிருந்து சீனா அங்கு சென்றிருக்கிறது. அப்படியானால் மூன்றாம் உலகப்போருக்கு ஆயத்தமா, அல்லது மூன்றாம் உலகப்போருக்கு நாங்களும் தயார் என்று சொல்லுவதா? ஒருபுறம் யுத்த செய்திகள், மறுபுறம் சீனாவிலிருந்தும் ஜப்பானிலிருந்தும் ஆப்கானிஸ்தானிலிருந்து நிலநடுக்க செய்திகள் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இலங்கை, இந்தியா, இன்னும் பல நாடுகளிலே வெள்ள செய்திகள், வெள்ளத்தினால் மக்கள் உயிரிழந்து பாதிக்கப்பட்டும் இருக்கிறார்கள். இன்னொரு புறம் பொருளாதார வீழ்ச்சியை நோக்கி பல ஐரோப்பிய நாடுகள் கடந்து கொண்டிருக்கிறது. இந்த செய்திகள் எல்லாம் கேட்கின்ற ஒரு தனி மனிதன் இவையெல்லாம் பார்க்கும்போது இவன் மனம் சஞ்சலம் அடைகிறது, வேதனைப்படுகிறது. ஆனால் இவன் என்னதான் சஞ்சலப்பட்டு மனவேதனைப்பட்டாலும் இவனிடம் தீர்வு ஒன்றுமே இல்லை. தீர்வு நம்மை உலகத்தில் படைத்த இறைவன் மத்தியில் மாத்திரம் இருக்கிறது என்பதை நாம் நினைத்து கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் எப்பொழுதும் இறைவனை நோக்கி கூப்பிடும் போது கலக்கமற்று வேதனையுற்று இருக்கின்ற மக்களை அணைக்கின்ற தெய்வம் நம் மத்தியிலே இருக்கிறார். ஆகவே கலங்காதீர்கள், திகையாதீர்கள், நான் உன் தேவன் என்று சொல்லுகிற நம் ஆண்டவர் நம் மத்தியிலே இருக்கிறார். எல்லா மக்களையும் அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். உலகத்தில் உள்ள சகலரையும் அவர் அன்பு செலுத்துகிறார். அன்பே பெரிது என்று சொல்லுகிறார். ஆகவே அவரது அணைப்புக்குள் நாங்கள் இருப்போமாக.